பச்சிலை குழந்தைகளுக்கு ரொம்பவுமே சிரமத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு சளி இருமல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்பொருமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த ரெண்டு வகைகளுக்கு காரணமான நுண்ணுயிர்களை செயலிழக்க செய்கிறதுக்கு பல மூலிகைகளை வச்சு சேனைன்னு சொல்லிட்டு ஒன்று தயாரித்தாங்க. அதில் வந்து 57 வகையான மூலிகைகளை கொண்டு வீட்லேயே தயாரிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பாற்றல் மருந்து அது. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு 57 வகை மூலிகைகளெல்லாம் தேடி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. இனிமே கிராம மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உரை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து வழக்கத்தில் இருக்குது. இதை சுக்கு, திப்பிலி, மாசிக்காய், அக்ரஹாரம், அதிமதுரம், பூண்டு, கடுக்காய், நெல்லிக்காய், வசம்பு அப்படின்னு சொல்லிட்டு 9 மூலிகைகளை வச்சு நம்ம வீட்டிலையே எளிதாக தயார் செய்ய முடியும். இதை எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கோட மேல் தோலை சீவிக்கணும், கடுக்காய் நெல்லிக்காயோட விதைகளை நீக்கி வச்சுக்கணும், வசம்பை அது மேலே தோல் கருகிற மேலே இருக்கிற தோல் கருகிற வரைக்கும் சுட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். இந்த பொடியை அதிமதுர கஷாயத்தோடு சேர்த்து அரைச்சி சின்ன சின்ன குச்சிகளாக செஞ்சு காய வச்சுக்கிட்டோன்னா இந்த உரை மருந்து தயார். இதை வந்து தாய்ப்பாலில் இழைச்சி குழந்தை பிறந்த 3 நாள்லேருந்து கொடுக்கலாம். முதல்ல ஒரு இழைப்பு, அதாவது ஒரு இழைப்புனா ஒரே ஒரு உரை உரைச்சிட்டு அதை வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல 2 இழைப்பு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு குழந்தை வளர வளர அந்த உரைக்கிற இதை வந்துட்டு அதிகமாக்கிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்குற அருமை உரை மருந்து. இது இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சித்த மருத்துவமனைகளில் இலவசமாகவே கிடைக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.